வணக்கம் அன்பு நண்பர்களே. மகா பெரியவா ஒரு முறை ஒரு யாத்திரையில ஈடுபட்டிருந்தார். தன் யாத்திரையின் போது ஒரு கிராமத்துல அவர் தங்க நேர்ந்தது. அந்த கிராமத்துல காஞ்சி மனத்துக்கு சொந்தமான நிலமும் இருந்துச்சு. அந்த நிலத்துல அந்த வருடம் அமோகமா கடலை விளைஞ்சிருந்துச்சு. அந்த நிலத்தை ஒரு குத்தகைதாரருக்கு குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. அந்த குத்தகைதாரர் அவ்வளவையும் அறுவடை செய்து விற்றும் விட்டார். அவர் அன்னைக்கு பெரியவா தரிசனத்துக்காக வந்திருந்தாரு. வந்தவரு அமோகமான கடலை விளைச்சல் இருந்ததாகவும் அனைத்தையும் வித்துட்டதாகவும் ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாரு. அப்போது மகா பெரியவருக்கு படைப்பதற்காக எல்லா விதமான பழங்களும் முந்திரி கற்கண்டு போன்ற பதார்த்தங்களோட பலர் காத்துக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் மகா பெரியவர் ஏறெடுத்தும் பார்க்காம அந்த நிலத்துல நல்ல கடலை விளைஞ்சதா சொன்னதை கேட்டவனே, கடலில ஒரு கைப்பிடி கிடுப்பியோ அப்படின்னு கேட்டாரு. குத்தகை விவசாயி ஆடி போயிட்டார். மகா பெரியவர் இப்படி கேட்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே நேரம் எல்லா கடலையும் அவர் வித்துட்டதுனால கைவசம் ஒரு கைப்பிடி கடலை கூட இல்லை. இது என்னடா இது சோதனை அப்படின்னு மனசுக்குள்ள தவிக்கிறாரு. அதே நேரம் கடலை இல்லைன்னு மகா பெரியவர்கிட்ட சொல்றதுக்கு அவருக்கு தைரியமும் வரல. அப்ப டக்குன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு உபாயம் தோணுச்சு. இதோ போய் கொண்டு வரேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடினாரு. திரும்பி அவர் வரும்போது ஒரு கைப்பிடி என்ன பல கைப்பிடி கடலை அவர்கிட்ட இருந்துச்சு. அதுல ஒன்றை எடுத்து மகா பெரியவர் அப்படியே பாக்குறாரு. அந்த கடலைகள்ல ஏதோ ஒன்றுல ஒரு ஓரமா எலி கொறிச்சது மாதிரி ஒரு அறிகுறி. உடனே நிமிந்து பார்த்தார் மகா பெரியவா. இது பறிச்சதா கொறிச்சதா அப்படின்னு கேட்டாரு. பெரியவா கேட்ட கேள்வி இலக்கிய நயமா மட்டும் இல்ல ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அந்த குத்தகைதாரர் அப்படியே திணறி போய் நின்னாரு. ரொம்ப தயங்கி அந்த குத்தகைதாரர் அந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொன்னார். அந்த கடலைய வயல்ல இருந்த எலி வலைகள்ல இருந்து எடுத்து வந்ததா பயந்துகிட்டே சொன்னார். மகா பெரியவர் முகத்துல மெல்லிய சலனம். ஒரு துறவிக்கு ஆசையே கூடாது. அது அற்பமான ஒரு கைப்பிடி கடலையா இருந்தாலும் ஆசைப்பட்டிருக்க கூடாது. அதுவும் சில சமயம் இது போல சோதனை வந்துருது. எலி ஒரு பிராணி, சின்ன அற்பமான பிராணின்னு எல்லாம் நினைச்சிடறாங்க. ஆனா அது நாளைய தேவைக்காக தனக்காக தன் குடும்பத்துக்காக அந்த கடலையை எடுத்து வச்சிருக்கு. உலகத்துல இருக்க உயிர்கள்லயே எலி, எறும்பு, மனுஷன் இது மூணு தான் வந்து நாளைய தேவைகளுக்காக சேர்த்து வைக்கிறவங்க. இப்படியெல்லாம் சிந்தனை மகா பெரியவருக்குள்ள ஓடுது. உடனே மகா பெரியவர் அந்த குத்தகைதாரரை கேட்கிறார், இது எந்த வலையிலிருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அந்த குத்தகைதாரரும் இருக்கு பெரியவா அப்படின்னு ஆமோதிச்சார். அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஒரு பெரிய முரத்துல அந்த கடலையும் நிறைய பொரியையும் நிறைய வெள்ளத்தையும் கலந்து வச்சுட்டு வேகமா ஓட்டமும் நடையுமா மகா பெரியவா அங்க போய் நின்னாரு. அந்த வலை துவாரத்துக்கு முன்னால தான் கொண்டு வந்த வெள்ளப்பொரியையும் கடலையையும் எடுத்து வச்சுட்டு மனமுருக கைகூப்பி பிரார்த்தனை பண்ணாரு. உள்ள இருந்து எலிகள் கூட்டம் கூட்டமா வந்து தைரியமா வந்து மகா பெரியவர் கொடுத்த விருந்தை அனுபவிச்சு சாப்பிட தொடங்கின. சூழ்ந்து நின்றிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே பரவசம், மெய்சில் இருப்பு. மகா பெரியவா கைகூப்பி ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டாரு. சின்ன உயிரினமா இருந்தாலும் அதோட வயிற்றுக்கு போற உணவை நாம எடுக்க கூடாது, தட்டி பறிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் மகா பெரியவாவோட இந்த செயல் மூலமா நாம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தவங்க சொத்துக்கு நம்ம ஆசைப்பட்டா அந்த கர்மா சும்மா விடாது அப்படிங்கறதான் மகா பெரியவா இதன் மூலமா உணர்த்தியிருக்காரு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்.